வணக்கம் புட் வியூவர்ஸ் நீங்கள் பார்க்க பபுட் சேனல்னா நாங்கள் ஹோஸ்ட் பார்ட்டி ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் நம்ம பொருட்டோவோட இந்த அனிமே பார்த்துட்டு இருப்பீங்க டைம் ஸ்கிப் ஆன் நம்ம போர்டோக்கு வந்து பார்த்த இப்போதிக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை பொருட்டோ ஒரு தனி மரமாக இருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பொருட்டோக்கு வந்துப்பேன் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துப்பேன் ஒரு சென்ஸே வேணும் ஸோ அதுக்கு வந்துப்பேன் வந்து நம்ம காஷின் கோஜி வந்து பார்த்தேன் நம்ம சொல்லியிருந்தோம் பட் காஷின் கோஜி வந்துப்பேன் அந்த இப்போதைக்கு நம்ம வேறு மாதிரி வச்சுப்போமே பட் நம்ம போர்டோவுக்கு வந்தேன் அந்த இப்போதைக்கு நம்ம கக்காஷி சென்ஸை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் நம்ம கக்காஷி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வந்துப்பேன் ட்ரெயின் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போர்ட்டோ வந்துப்பேன் அந்த அவர் எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பார் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நிறைய தடவை பார்த்துருப்பீங்க பட் நம்ம போர்டோவை உண்மையாகவே இருப்பேன் நம்ம கக்காஷி வந்தப்பேன் வந்து நம்ம இப்போ ட்ரெயின் பண்ண முடியுமா நம்ம பொருட்டோ இல்லை அந்த ட்ரெயின் பண்ணுற லெவலில் தாண்டி போயிட்டாரா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கக்காஷி வந்துப்பேன் அந்த ஒரு இப்போதைக்கு அவர் பவர் லெவல் பார்த்தீங்கன்னா எஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பவர் லெவல் தான் இப்போதிக்கி வந்து பார்த்தா அவர் எஸ் அதிகமான பவர் நார்மலாக நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ஜோனி வந்து பார்த்தா கம்பேர் பண்ணும்போது அவர் பவர் அதிகம் தான் பட் நீங்கள் நம்ம நருட்டோட பவர் லெவலோ இல்லை நம்ம சாஸ்கே இல்லை நம்ம கவாக்கி நம்ம பொருட்டோ ஸோ இந்த மாதிரி பவர் லெவல்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம கஷ்டமாக தான் இருக்குது சொல்ல பட் நம்ம கக்காஷி வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டார் பிகாஸ் அவர்கிட்ட ஷரிங்கான் இப்போ இப்போதிக்கு இல்லை ஸோ நம்ம காப்பி எரிஞ்சால் எதுவுமே பண்ண முடியாது பட் அவர் வந்து சக்கரவமே அந்த பையன் அவட்ட அதிகமாக இல்லை ஸோ சிம்பிளாக சொல்ல நம்ம கக்காஷி அந்த பையன் வந்து இப்போதிக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு ஃபைட்டர் கிடையாது நான் சொல்லுவேன் பட் இன்னுமே அந்த பையன் அவட்ட நிறைய ஜூட் சூட்ஸ் இருக்குது அண்ட் அவரோட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களே ஸோ அதெல்லாம் அந்த பையன் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்காது அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பையன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த ப்ளான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம போர்ட்டோக்கு வந்து நம்ம கக்காஷி வந்து திருப்பி வந்து ஒரு சென்சேவாக இருந்து நம்ம பொருட்டோக்கு வந்து பேர் ஹெல்ப் பண்ணுவாரா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ரியாலிட்டி அந்த பேர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ரியாலிட்டி அந்த பேர நம்ம சேஞ்ச் ஆயிருக்கும்போது நம்ம போரோட்டோ ஏன் இப்போ நம்ம பிங்கோ புக்கில் வாண்டட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா போரோட்டோ தான் நம்ம நருட்டோ கொண்டு தான் அந்த பேர் அந்த ஒரு விஷயம் அந்த பேர் போயிட்டுருக்கோம் நம்ம போர்ட்டோ தான் அந்த நம்ம நரட்டோ கொண்டு அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போரோட்டோ அந்த பேர் நம்ம தி மோஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான விளையாட்டு வில்லனாக இருப்பார் ஐ மீன் பவர்ஃபுல்லான வில்லனாக இப்போ பார்க்குறாங்க நம்ம பின்கோ புக்கில் அண்ட் தி மோஸ்ட் வாண்டட் பிகாஸ் ஒரு ஒகாகவே அந்த பேர் வந்து கொண்டாடு சொல்லி அந்த பேர் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக இருக்காங்க அண்ட் இந்த பின்கோ புக்லேருந்து அந்த பேர் நம்ம சிக்கமாக இருக்குது இந்த ரியாலிட்டி மாறுக்க தெரிஞ்சிச்சு நம்ம சிக்கமாக அந்த பேர் நம்ம போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அந்த பேர் சொல்லியிருப்பாரு ஓகே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு ஐ மீன் நீ வந்து திருப்பி வில்லேஜுக்கு வா வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதனால் வந்து நான் உன்னோட நேம் அந்த பேர் கிளியர் பண்ண முடியும்ட்டு ஏன்னா நீங்கள் பின்கோ புக்லேருந்து அந்த பேர் நம்ம ஒகாகி அந்த பேர் கிளியர் பண்ணலாம் நேமை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இட்டாச்சி உச்சிகாவோட ட்ரைட்ருங்கிற நேம் வந்து ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் அண்ட் ஹீரோ ஆஃப் த வார்ன்னு மாற்றிருப்பாங்க நம்ம இட்டாச்சு அவர் தான் நம்ம இவரை காபூட்டை வந்து ஸ்டாப் பண்ணது நம்ம பண்ணிமேஷன் சுற்று ஸ்டாப் பண்ணு சொல்லி நம்ம ஹீரோவா மாத்திருப்பாங்க பிங்கோ புக்லேருந்து எடுத்து ஸோ இதை வந்து பார்த்தா நம்ம சிக்கமார்வால பண்ண முடியும் பட் அவர் கொஞ்சம் நம்ம ஃபியூரல் லாட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வேணும் ஓகேவா அது வந்து பண்ண முடியும் அவரால் நம்ம சிக்கம் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அதை ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும்போது நம்ம கக்காஷியை செஞ்சையால் இப்போதிக்கு நம்ம போர்ட்டுக்கு கொஞ்சம் போய் அந்த ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கக்காஷி லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான பீப்பிள் இருந்தார் பிகாஸ் அவர்கிட்ட ஷரிங்கான்னு இருந்துச்சு மாங்கியோ ஷரிங்கான்னு இருந்துச்சு அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பேர் பேருந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமுக்கு வந்து பேர் வந்து மென்ட்ரான் தர் சாஸ்கி நம்ம நர்டோ லிட்டரலி இருந்து பேர் அந்த அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம கக்காஷி வந்து பேர் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேடஸ்ட் கேரக்டர் தான் பட் இப்போதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீப்புளாக நீங்கள் பார்க்க முடியாது பிகாஸ் கக்காஷி காட் நெர்ஃபுடு நெர்ஃபுன்னு கேட்டிங்கன்னா பவர்ஸ் அந்த பேன் கம்மி பண்ணிட்டாங்க அண்ட் இப்போதிக்கி வந்து போகிறேன் அவர்கிட்ட ஷெரிங்கான் இல்லை மாங்கியோ ஷரிங்கான் எதுவுமே இல்லை ஸோ அவரால் அந்த பேர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஒரு டைம்லைனில் ஐ மீன் நம்ம ஃபைட் பண்ணுறது தான் அந்த நம்ம நார்மலான ஒரு ஃபைட்டிங் கிடையாதுங்க நம்ம ஓட் ஷூட்ஸ்கிஸ் எல்லாருமே ஸோ எல்லாருமே நம்ம ஓட் ஷூட் ஸ்கீஸ் ஸோ ஓட் ஸ்கீ அந்த பேர் நீங்கள் ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நருட்டோ சாஸ்கே லெவல்லையாவது இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அந்த ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிகாஸ் நீங்கள் ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது நான் சொல்கிறேன் ஃபைட் மீன்ஸ் நார்மலான ஃபைட்டில் வாழலாம் பட் நம்ம கக்காஷிலாம் கூட கண்டிப்பாக அடிவாங்க வேறு இப்போ கக்காஷி ஃபேன்ஸ் கோப்படா பட் உண்மை தான் ரியாலிட்டியாக தான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கக்காஷி வந்துப்பா நம்ம போர்டோக்கு இப்போதைக்கு டீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்டோ ஆல்ரெடி வந்து நம்ம கக்காஷியோட நிறைய ஜுட்ஸு வந்துப்பா காப்பி பண்ணிட்டாரு கூட சொல்லலாம் நம்ம காப்பி நிஞ்சியோட அந்த வந்து காப்பி பண்ணிட்டா நம்ம போர்டோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைட்னிங்காக இருக்கட்டும் இல்லை பர்பிள் லைட்னிங் நம்ம போர்ட்டோவை யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம பர்பிள் லைட்னிங் நம்ம கக்காஷியோட ஒரு அஃபினிட்டி கூட சொல்லலாம் அண்ட் பர்பிள் லைட்னிங் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஜுட்ஸு மாஸ்டர் பண்றது கஷ்டமான ஒரு நேச்சர் கூட சொல்கிறோம் ஸோ அந்த லைட்னிங் நேச்சர் வந்து யூஸ் பண்றாரு நம்ம நம்ம பொருடோக்க பையன் ஒரு அஃபினிட்டி இருக்கு நம்ம லைட்னிங் நேச்சருக்கு பக்காவான ஒரு அஃபினிட்டி இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துப்பேன் இருக்கும்போது நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு சென்சே ஸ்டூடெண்ட் கூட சொல்லுவேன் நம்ம பொருட்டோக்கு ஆடி நம்ம இவர் வந்து டீச் பண்ணியிருக்காரு நம்ம நம்ம நர்டோ வந்து பையன் டீச் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பையன் நம்ம போர்டோக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பார் நம்ம நர்டோ ஸோ இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்மே என் பையன் இருக்கு ஓகேவா அண்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம போர்ட்டுக்கு வந்து பையன் வந்து கண்டிப்பாக வந்து பையன் நம்ம நர்டோ வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருப்பார் இருப்பாரு அண்ட் பேக் போனா கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு பையன் நம்ம லிட்ரலி நம்ம பொருட்டோக்கு வந்து நம்ம கக்காஷி வந்து பேர் அந்த ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் நம்ம பொருட்டோக்கு வந்து பேர் நம்ம ஃபுல் அஃபினிட்டி இருக்குது நம்ம இந்த நேச்சரில் பட் அந்த நேச்சரை வந்து பேர் நம்ம பொரோட்டோக்கு வந்து பேர் அந்த இப்போதைக்கு அவருக்கு யூஸ் பண்ண முடியுது ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகேவா ஸோ நம்மளால் அந்த பேர் வந்து அந்த பேரன் அவரால் யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாரு நம்ம கக்காஷி அந்த பேர் நம்ம போரோட்டா ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் நம்ம ககாஷி எங்கே இருக்காருன்னு தெளிவு நம்ம சுனாடை இது வரைக்குமே நம்ம டைம் ஸ்கேப்பில் காட்டல இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே எனக்கு பேர் இன்னும் காட்டில ஸோ நான் அதை பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துப்பேன் நம்ம கக்காஷி சுனாடை அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்ஸுமே அந்த பேர் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேக்டர்ஸ் ஏன்னா சுனாடி வந்துப்பேன் ஹீலிங் பர்பஸ் இருக்குது அவங்க சக்கரா கூட சேர்ந்து அந்த வந்துப்பேன் திருப்பி வந்து ஃபியூச்சர் ஓட்ஸ் இருக்கி கூட வந்து வந்து ஃபைட் பண்ணும்போது ஐ திங்க் சுனாடிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வந்து பையன் வந்து ஒரு விஷயங்கள் வந்து பையன் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஓகேவா பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட அந்த பேரன் வந்து நம்ம கக்காட்சி வந்து பேர் வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன் பீப்புளாக இருப்பார் நான் நினைக்கிறேன் ஓகேவா பட் இந்த ஒரு கக்காட்சியோட பர்பிள் லைட்னிங் வந்து பேர் வந்து கிட்டத்தட்ட அந்த பேன் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பயன் நம்ம பர்பிள் லைட்னிங் வந்து நம்ம போர்ட்டுக்கு வந்து பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஐ திங்க் நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம கக்காஷி பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ரியாலிட்டி சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சிருக்கும் பட் கக்காஷி வந்து பேர் ஒரு ஐக்கிய அதிகமான உள்ள ஒரு பெர்சனாக நான் சொல்லுவேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் நம்ம கக்காஷி வந்து பேர் வந்து மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஆனால் நம்ம ரியாலிட்டி சேஞ்சானதை நம்ம சிக்கமாக இருந்து பேர் அவர் ஒருத்தன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கக்காஷியாலும் அந்த பேன் சென்ஸ் பண்ணி நம்ம போரோட்டோக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ண முடியும் பிகாஸ் நம்ம போரோட்டோ நம்ம கக்காஷி வந்து பேர் வந்து பாஸ்ட் சென்சேஸ்டூடென்ட் கூட சொல்லுவேன் நம்ம போர்ட்டோக்கு வந்து பேர் அந்த ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு நம்ம கக்காஷி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போரோட்டோக்கு வந்து பேர் திருப்பி ஹெல்ப் பண்ணுறதுல அந்த பேர் நம்ம கக்காஷுக்கு வந்து பேர் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அதுதான் அந்த பையன் அந்த மேஜரான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம பொருட்டோட அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக நம்ம பொருட்டோ அந்த பையன் இருப்பார் ஸோ ஓகே ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹோல் லாட் ஆஃப் சென்சஸில் ஓகே ஒய் நம்ம பொருட்டோ அந்த பையன் வந்து பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறணும் ஸோ அதுதான் அந்த பையன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ லிட்ரலி கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் நம்ம போர்ட்டும் இருக்காருனா அவருக்கு அந்த பேர் அந்த சப்போர்ட் இல்லை பட் சப்போர்ட் இல்லாமல் ஓகேனா சொல்றாரு பட் அட்லீஸ்ட் நம்ம அக்காஷி வந்து பேர் நம்ம இன் டீச் பண்ணாலும் நான் சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைட்னிங்கில் வந்துப்பேன் நம்ம பொருட்க வந்து போய் நிறைய ஜுட்ஸ் வந்துப்பேன் யூஸ் பண்ணியிருக்காரு பட் நம்ம சிடோரி சிடோரி ஸ்ட்ரீம் ஒன்று வச்சிருக்காரு பட் சிடோரி வந்துப்பேன் இன்னும் சொல்லி கொடுத்தா இன்னும் வந்தேன் நம்ம பொருட்க வந்துப்பேன் ஓட்ஸ் வந்து ஒன் ஷாட் பண்ணுறது வந்துப்பேன் வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துப்பேன் அந்த ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேட்டராக மாறுவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் அந்த பேர்ந்து கிட்டத்தட்ட அந்த பேர் நம்ம போர்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேட்டராக மாறுவார் ஸோ ஐ திங்க் அதுதான் அந்த பேன் மெயின் மெயின் ரீசன்ஸாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேர்ந்து அதுதான் அந்த பேர்ந்து கக்காஷிக்கும் நம்ம பொருட்கிட்ட கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட சொல்லுவேன் அண்ட் மோ மேஜரான ரீசன் நம்ம அதுதான் அந்த பேர்ந்து அவருக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கலாம் நம்ம பர்பிள் லைட்டிங்கும் லைட்டிங் பவர்ஸும் யூஸ் பண்ணும்போது ஸோ கக்காஷி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பேன் நம்ம பொருட்டோட அந்த ஒரு மென்ட்ரிங்கில் அண்ட் ஐ திங்க் கக்காஷி எஸ் கொண்டு வாங்க கிஷி மோட்டோ கக்காஷி ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக நான் கோமா தான் இருப்பேன் ஏன்னா வந்து இன்னும் டைம் ஸ்கிப்பில் வந்து அட்லீஸ்ட் தடவை கூட வந்துப்பேன் அவர் காட்டில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவர் எங்கேன்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்காது நம்ம கக்காஷி வந்தேன் அட்லீஸ்ட் காட்டி நமக்கு அந்த பேர் வந்து அவர் எங்கே இருக்கார் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து கிட்டேயும் காட்டலாம் அண்ட் அதுதான் அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ தட்ஸ் இட் கேஸ் அண்ட் நம்ம கக்காஷி வந்தேன்